கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் ஜனவரி 31 தேதி அன்று திருச்சி மாநகரிலே நாம் நடத்த இருக்கின்ற ஷிர்க் ஒழிப்பு மாநாடு, ஏன் எதற்காக இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதை விளக்குவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு எதற்காக நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள மார்க்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை, அவர்கள் மாத்திரம் முஸ்லீமாக இருந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான் சொன்னார்கள். அதை கேட்ட மக்கள் முஸ்லீமாக மாறினார்கள். இந்த மார்க்கம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சேர்த்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, உஅபுது ரப்பக்கும், உங்கள் இறைவனை வணங்குங்கள். எந்த இறைவனை வணங்க வேண்டும்? அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களை எவன் படைத்திருக்கிறானோ, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களை எவன் படைத்திருக்கிறானோ, அந்த படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று மனிதர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். முஸ்லிம்களை மட்டும் அழைத்து பேசவில்லை, மனிதர்களே என்று அழைத்து நீங்கள் உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள், நீங்கள் படைத்துக் கொண்டதை வணங்காதீர்கள், உங்களை எவன் படைத்தாலும் அவனை வணங்குங்கள் என்று சொல்லி இந்த மார்க்கம் எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்ட மார்க்கம். அனைத்து மார்க்க மக்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து பல நூறு ஆண்டுகளாக தாறுமாறாக மக்களை ஈர்த்தது. மக்களை வந்து கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்து சேர்த்தது. இந்த ஈர்ப்பை கவனித்து பொறாமைப்பட்டவர்கள் இஸ்லாம் மார்க்கத்திற்கு மக்கள் மாறக்கூடாது என்று சொன்னால் முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் ஒரு கசப்பை விதைக்க வேண்டும், ஒரு வெறுப்பை ஊட்ட வேண்டும், இஸ்லாத்தை யாரும் படித்துவிடக்கூடாது, குரானை யாரும் வாசித்துவிடக்கூடாது, முஸ்லீம்களோடு யாரும் பழகிவிடக்கூடாது என்றெல்லாம் திட்டமிட்டு நம்மளை எல்லாம் தீவிரவாதிகள் என்று முன்னுரையில் சொல்லி காட்டினார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை ஏன் ஏற்படுத்தினார்கள் என்றால் அதன் மூலம்தான் வளர்ச்சியை தடுக்க முடியும். இந்த கொள்கையை ஒருத்தன் படித்தால் முஸ்லீம் ஆகிவிடுவான், முஸ்லீம்களோடு நல்ல முஸ்லீம்களோடு பழகினால் அவன் முஸ்லீமாக ஆகிவிடுவான். அப்ப முஸ்லீமாக மக்கள் மாறக்கூடாது என்று சொன்னால் முஸ்லீம்களை வெறுக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், இஸ்லாத்தை வெறுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கொலகாரன், பயங்கரவாதி, கெட்டவன், காட்டுமிராண்டி, இப்படியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் இஸ்லாத்திற்கு மக்கள் போக மாட்டார்கள். நம்ம ஆட்டம் போடலாம், மக்களை அடக்கி ஆளலாம், மதத்தை வைத்து சுரண்டலாம், பிழைக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்தலாம். இந்த நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் இந்த தீவிரவாத முத்திரையை குத்தினார்கள். அதற்கு எதிராக பலவிதமான முயற்சிகளை உலக அளவில் முஸ்லிம்கள் செய்தாலும் தமிழக அளவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று பிரச்சாரம் செய்தாலும் இந்த வெள்ளம் மழை அதையெல்லாம் புரட்டி போட்டு விட்டது. முஸ்லீம்னா தீவிரவாதி இல்லை, முஸ்லீம்களோட நம்ம நெருங்காத காரணத்தினால் நம்ம அவங்கள தப்பா நினைச்சிட்டோம், முஸ்லீம்களோட பழகாத காரணத்தினால் அவங்கள தீவிரவாதி என்று நம்ம நினைத்தோம், இரண்டு மூன்று கிறுக்கன்கள் செய்யற காரணத்தினால நம்ம முஸ்லீம் சமுதாயத்தையே தப்பாக நினைத்து விட்டோம் என்று இன்றைக்கு அந்த நெருங்க முடியாமல் தடை போட்டு வைத்திருந்தார்களே அது உடைந்து விட்டது, சுக்குமூரா நொறுங்கி விட்டது. இப்ப முஸ்லீம்களோடு பேசுகிறார் எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் தான் உங்களை எல்லாம் வீடு தர மாட்டோம் என்று முஸ்லீமுக்கு இல்லை என்று சொன்னேனே, என்னை வந்து காப்பாத்தினீங்களே, மழை வெள்ளத்தில் மூழ்கி மரணிக்கிற நிலையில் இருந்த ஒருத்தர் காப்பாற்றப்படுகிறார். அவர் சொல்றார், என்னுடைய வீட்டை முஸ்லீமுக்கு நான் வாடகைக்கு தரமாட்டேன் என்று சொன்னேன்,
நீங்கள் தானே என்னை காப்பாற்றிருக்கிறீங்க என்று அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு நெருக்கமாகிவிட்டார்கள். இனிமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களோடு நெருங்காமல் தடுக்க முடியாது, இஸ்லாத்தை படிக்காமல் அவர்கள் புறக்கணிக்க முடியாது. குரானை கொண்டு போய் கொடுத்தால் வேண்டாம் என்று சொன்னார்களே, தேடி வந்து கேட்கிற அளவுக்கு அதன் மீதான ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. அப்ப இஸ்லாமிய வளர்ச்சிக்கு எது தடையாக இருந்ததோ அந்த தடைகளில் ஒரு தடை இப்போது நீங்க இருக்கிறது. அந்த ஒரு தடை என்ன? நெருங்கவே கூடாது என்ற தடை, பார்க்கவே கூடாது என்ற தடை, தொடர்பு வைக்கவே கூடாது என்று போட்டு வைத்த தடை இருக்கிறது, அது உடைந்து விட்டதை பார்க்கிறோம். இதற்கு பிறகு என்ன? அந்த மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திற்கு வருவதற்கான ஒரு தடை நீக்கிவிட்டோம். ஆனால் இன்னொரு தடை இங்கு இருக்கிறது. ஒரு தடை எதிரிகள் ஏற்படுத்திய தடை, அது அல்லாஹ் உடைத்து விட்டான். இந்த மார்க்கத்திற்கு வருவதை தடுக்கக்கூடிய இன்னொரு தடை இருக்கிறது, அதன் நாம உண்டாக்கின தடை. முஸ்லிம் சமுதாயமாக இருக்கிற நாம ஒரு தடையை போட்டு வைத்துக் கொண்டு வராதே, இஸ்லாத்துக்கு வந்துடாதே என்ற மாதிரியான தடைகளை நாம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதை தகர்த்து எரிந்தால்தான் இங்க வருவாங்க. இஸ்லாம்னா என்ன என்று தேடி வரும் பொழுது வராது என்று விரட்டக்கூடிய தடைகள் இருக்கிறது, அதை விளக்குவதற்காகத்தான் இந்த சிறு கொழிப்பான நடத்திருக்கிறோம். அது என்ன தடை? ஒரு கடையில், உங்கள் பகுதியில் ஒரு பெரிய கடை இருக்கிறது, அதில் புழுத்து போன அரிசியில் இருக்கிறார்கள், நல்ல சாமான் கிடைப்பதில்லை, எல்லாமே டூப்ளிகேட் பொருட்கள், பொய்யான பொருட்களை விற்பனை செய்கிறார்கள், வேற வழி இல்லை என்று இந்த பகுதி மக்கள் அதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பகுதியில் ஒரு கடை திறக்கப்பட்டு உயிர் தரமான அரிசி கொடுக்கிறார்கள், விலை மலிவாக கொடுக்கிறார்கள், நல்ல நல்ல ஒரிஜினல் ஜாமான்களை தருகிறார்கள். அப்படி இருந்தால் அதற்கு ஒரு அந்த செய்தி கிடைத்த உடனே போய் வாங்கி விடுவார்கள் மக்கள். ஏன்? இங்க கிடைக்கிற பொருளை விட நமக்கு அந்த கடையில் நல்ல பொருள் கிடைக்கிறது, குறைந்த விலையில் கிடைக்கிறதுன்னு வாங்குவார்கள். அப்படி இல்லாம நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சு இதே புளுத்து போன அரிசியை நம்மளும் கொடுத்தோண்டு வைங்க, இதே மாதிரியான மட்டரக பொருளை நம்மளும் கொடுத்தோண்டு வைங்க, அதிகமான விலைக்கு இதே மாதிரி நம்மளும் வித்தோண்டு வைங்க, இங்கே இருந்து மனக்கட்டு தேடிட்டு வந்து வாங்குவானா? இந்த புளுத்தரிசி இங்கே வாங்கிட்டு போறேன், இந்த வீணா போன அரிசி நான் அங்கே வாங்குறது நான் இங்கே வாங்கிடுவேனே என்று சொல்வானா இல்லையா? அப்போ இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், புளுத்த அரிசியை கொடுத்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் நல்ல அரிசியை கொண்டு போய் கொடுத்தார்கள். பார்த்தவொன்னே படிச்சுன்னு தெரியும் வித்தியாசம். அந்த அரிசியும் பார்க்கிறார்கள், முகமது நபி கொண்டு வந்த அரிசியும் பார்க்கிறார்கள், அவன் இருக்கிற சாமான்களையும் பார்க்கிறார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சாமானையும் பார்க்கிறார்கள். என்ன உயர்வாக இருக்கிறது, என்ன தரமாக இருக்கிறது, என்ன ஒரு தேவையான நல்ல சாமான்களாக இருக்கிறது. இப்படி தெரியும் பொழுது அதை விட்டு இங்க வந்துட்டாங்க. ஆனால் நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இஸ்லாம் மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கத்திற்கும் வித்தியாசமே இல்லை. இங்கேயும் அந்த புழுத்தரிசி இருக்குது, அவன் வர்றான். இப்ப அந்த தடை தகர்ந்து விட்டது. இஸ்லாத்திற்கு போகாதே நெருங்காதேன்னு போட்டு வச்சிருந்தான எதிரி, அந்த தடை தகர்ந்து விட்டது. வந்து பார்த்தா நம்ம என்ன செய்யற, விரட்டுற மாதிரி வச்சிருக்கிறோம். இங்க அதாண்டா வந்துடாடா, ஓன்ட்டு இருக்கிறோம் ஏன்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரியான சில வேலைகளை நம்ம சமுதாயத்தில் உள்ள போலி மதகுருமார்களும் மடையர்களும் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வித்தியாசத்தை விளக்கினீர்களேயானால், அந்த தடைகளை தகர்த்து எரிந்தீர்களேயானால், கூட்டம் கூட்டமாக மிகச்சில ஆண்டுகளில் அனைவரும் இஸ்லாத்தை தள்ளிவிடுவார்கள். உதாரணமாக அவர்கள் பல கடவுளை பலரும் வணங்குகிறார்கள். கடவுளுக்கு எந்த விதமான ஒரு இலக்கணமும் இல்லாமல், கடவுள் என்றால் தூங்கலாம், கடவுள்னா சாப்பிடலாம், கடவுள்னா கல்யாணம் பண்ணலாம், கடவுள்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் என்றெல்லாம் பல மக்கள் பல நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அது வழி வழியாக அந்த மக்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் வேற ஒண்ணு கிடைத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார்கள். வேற வழி இல்லை, இதைத்தான் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் நமக்கு சொன்னார்கள் என்று அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதைவிட ஒரு நல்ல கொள்கை கொண்டு போய் கொடுக்கப்பட்டால்
உடனே கப்புன்னு பிடிச்சுக்கிற தயாரா இருக்கிறாங்க. அப்ப நம்ம இங்க வாழ ஒரு கடவுள் கொள்கை இருக்குது, ஒரு இறைவன் நாங்க சொல்லுகிறோம், படைச்சவனை இறைவன் சொல்லுகிறோம், இறைவன் தூங்க மாட்டான் என்று சொல்லுகிறோம், இறைவனுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறோம், கடவுள் சர்வசக்தன் என்று சொல்லுகிறோம், இறைவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறோம், இறைவனுக்கு பலவீனம் இல்லை என்று சொல்லுகிறோம், வா அப்படின்னு கூப்பிட்டா அவன் உத்து பார்க்கணும். இன்னும் கூப்பிடுறாங்க, ஒரு கடவுளை வச்சிருக்கிறாங்க, நாகூரில் ஒரு கடவுள், ஏறுவாடியில் ஒரு கடவுள், அஜ்மீரில் ஒரு கடவுள், மோகன் ரோட்டில் ஒரு கடவுள், இப்படி ஊருக்கு ஊர் செத்துப்போன ஆளுகளை புதைச்சி வச்சிருக்க கடவுளுங்கிற நீ என்ன கூப்பிடுற? அந்த புழுத்தரிசி ஓட்டம் இருக்குது, கேட்பானா இல்லையா? ஒரு கடவுள் என்று சொல்லி இந்த மார்க்கத்தில் இருக்குது, அதை கூப்பிட்டு வர்றான், அவனுக்கு மார்க்கம் தெரியல, உங்களை பார்க்கறான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாகூர் ஆண்டவர், உனக்கு பழனி ஆண்டவர், எனக்கு நாகூர் ஆண்டவர், அவன் வித்தியாசம் எப்படி பார்ப்பான்? இது மாதிரி தான் இருக்கு, ரெண்டு ஒன்று தான், ரெண்டுக்கு எந்த டிஃபரெண்டும் இல்லை. அப்ப இரண்டுக்கு எந்த வேறுபாடும் இல்லை என்று நீங்கள் காட்டினால் எப்படி வருவார்கள்? ஒரு தடையெல்லாம் தகர்த்துட்டான், பிரகாசமா இருக்கிறது, நம்ம இதை மாத்தலான்னு வைங்க, பழைய நிலை திரும்பணும். வளர்ச்சி இப்ப தடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தடை இன்னும் அதிகரித்து விடும். அப்ப இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், ஒரு இறைவனை வணங்கக்கூடிய நாம் அதில் சரியா இருக்கிறோம் என்று உங்களுக்கு காட்ட வேண்டும். பிற மத மக்கள் பார்த்தார்களே ஆனால் இவங்க சரியான மார்க்கம், ஒரு கடவுளுங்கிறாங்க, எந்த மகானுக்கும் கடவுள் சக்தி இல்லைங்கிறாங்க, அவங்க மதத்தை சேர்ந்த மத குருவா இருந்தாலும் அவரை மனுஷன் நினைக்கிறாங்க, மனிதனுக்கு இறைத்தன்மை இல்லை என்று சொல்கிறார்கள், மனுஷங்கால மனுஷன் விழமாட்டேங்கிறான், செத்து போனவர்களுக்கு தெய்வீகத்தன்மை இல்லைன்னு சொல்றான், இதுல மார்க்கம் அப்படின்னு காட்டணுமா? அந்த மாதிரி அந்த மக்களுக்கு அறிய வச்சோமா? அவன் குரானை எத்தனை பேர் படிப்பான்? உங்களை தான் பார்ப்பான், உங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பான். இஸ்லாத்தினுடைய அடையாளமே என்ன? முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா அறிக்கை விடுவாங்க. என்ன அறிக்கை விடுவாங்க? நாகூருக்கு சந்தன கட்டை இலவசமாக கொடுத்தேன். எப்படி விளங்கி வச்சிருக்கான்னு பாருங்க. அப்போ எப்படி வருவான் இஸ்லாத்துக்கு? இஸ்லாம் என்னது? நாகூர் தர்கா இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, செத்து போன ஆட்களை புதைச்சி வச்சுக்கிட்டு வழிபாடத்தில் வச்சிருக்கிற, அதுதான் இஸ்லாத்தின் அடையாளம் என்று ஜெயலலிதா விளங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் குற்றமாது. நீ அப்படி இருக்கிற, உனக்கு தெய்வ நாகூர் ஆண்டவர், அவர் தான் உனக்கு கடவுள், அவர் தான் நீ வழிபடுற, அதை பார்த்து தான் அந்த அம்மா அந்த முடிவுக்கு வர்றாங்க. படிச்ச விவரமான ஒரு பண்டிதர் நிலைக்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு இதான் உங்க இஸ்லாம் விளங்கி இருந்தா மற்றவனுக்கு என்ன விளங்கு? ஜெயலலிதா கூப்பிட்டையா? ஒண்ணும் இல்லாத, ஒண்ணும் தெரியாதால? விவரமான ஒரு அம்மா தானே, ஒரு விவரம் தெரிந்த ஒரு அம்மா, அவங்க படிச்சவங்க, அவங்க பார்க்கறாங்க முஸ்லீம்கள் நாகூர் ஆண்டவர் வணங்குறாங்கன்னு பாக்குறாங்க. முஸ்லிம்களுடைய பல தெய்வங்கள்ல நாகூர் ஆண்டவர் ஒரு தெய்வம், அவருடைய சந்தன கூடு பூசுவதற்கு, சந்தனம் பூசுவாங்கல்ல சமாதிக்கு, அதுக்கு சந்தன கட்டை இலவசமா கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. எப்படி வருவான்? எப்படி இந்த மார்க்கம், என்ன வித்தியாசம்? ஒரு கடவுளை நம்புறது கூப்பிட்டு வர வந்தா வந்துடாது, உங்கையாதான் நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீ படுக்க வச்சு வணங்குற, அதான் வித்தியாசம். என்ன டிஃபரெண்ட் இருக்கிறது? அவன் பாக்குறான், நம்ம நிக்க வச்சு வணங்குறோம் சாமியை, இவங்க யாரை படுக்க போட்டு வணங்குறாங்க, இதுக்கே நம்ம போகணும், நிக்கிறவர் வணங்கிட்டு போயிருமே, படுக்கிறவர் நிக்கிறது பரவாயில்லையே, படுத்த கூட ஒழுங்கு கவனிக்க மாட்டார, நிக்கிற கடவுள் நமக்கு இருக்கும்போது படுக்கிற கடவுள் நமக்கு ஏன் அப்படி ஆக்கணுமா இல்லையா? அப்படி வித்தியாசம் இல்லாம ஆக்கி வச்சிருக்கோமா இல்லையா? அப்ப இதுதான் இஸ்லாம் என்று நம்ம காட்டி கொண்டு இருக்கும் பொழுது, அப்ப பாக்குறா ரெண்டு கடை ஒரே மாதிரியா தெரியுது, இது வேற கடை, நல்ல கடை சில இருக்குது, அது தெரியும், தௌஹீத் மாத்து மாதிரி நல்ல கடன் வச்சிருக்கிறோம், ஆனால் அந்த கடை அவனுக்கு தெரியாம இந்த கடை தான் அதிகமா இருக்குதா இதை பார்க்கலாம். ஆஹா, இது சரியில்லை, நம்மள மாதிரி தான் அந்த கடை, இந்த கடைக்கு போனாலும் கொடுத்தரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம இடத்துல வாங்கிட்டு போயிருவோம், எதுக்கு மனக்கடனு, எதுக்கு தியாகம் பண்ணி அங்கே போய் சேரணும், வருவானா இல்லையா? அதே மாதிரி வந்து இப்போ கடவுளுக்காக வேண்டி விழாக்கள் நடத்தலாம், கடவுளுக்கு என்ன விழா நடத்துவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு தேரை வைத்து அலங்காரம் செய்து அதை மனிதர்கள் இழுத்துக்கொண்டே போவார்கள், அதை தேரை பார்த்தா புண்ணியம், அதெல்லாம் அந்த மதத்து நம்பிக்கை, அதையெல்லாம் பார்க்குறாங்க மக்கள், இதெல்லாம் நல்லா இல்லை, சரி நம்ம அப்பம் பாட்டை அந்த மார்க்கத்தில் இருந்துட்டான், நம்மளும் இருந்துட்டு போவோமே என்று இருக்கிறார்கள். பிடிக்காதவங்க வேணான்னு நாத்திகரை போயிட்டாங்க, அதை விட்டுருங்க, வேற ஒரு நல்ல மார்க்கம் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம்னு வந்து இங்கே எட்டி பார்த்தா
அதை இவன் செய்யறான். என்ன செய்யறான்? நாகூர்ல சந்தன ஒரு பேரை மட்டும் மாத்திக்கிறாங்க, சந்தன கூடுன்னு பேரை வச்சுக்கிட்டு அதே மாதிரியான ஜோடனை செய்து, அதே மாதிரியான அலங்காரம் செய்து, அதே மாதிரியான வடங்களை போட்டு, அதே மாதிரியான தெருத்தருவா இழுத்து கொண்டு போய் அதை போல் கன்னத்தில் போட்டுக்கிறான் தேரை பார்த்தோன்னு. அப்ப என்ன செய்யறாங்க? அவன் பார்க்கறான் இஸ்லாம் என்ன அறிஞ்சு கொள்ளும், நாகூருக்கு தான் வர்றான். வேற வழி என்ன இருக்கு அவனுக்கு? இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு நாகூருக்கு வந்தா ஓ நம்மளை மாதிரி ஆளுதான் மாறி இருக்கு. விஷயம் ஒண்ணுதான், ஆளுதான் மாறி வணங்கப்படுற ஆளுதான் மாறி இருக்கே தவிர, இழுத்துட்டு போற தேருடைய பேர் தான் மாறி இருக்கே தவிர பேசிக்கு மாறல, ரெண்டு ஒண்ணுதான். நம்ம எதுக்கு இங்க வரணும்? அப்ப இஸ்லாத்துல இல்லைன்னா தூக்கி எரியணுமா இல்லையா? உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மார்க்கம் என்ன சொல்லுது? செத்து போன ஆட்களுக்கு தர்கா கட்டாதுன்னு சொல்லுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அஞ்சு நாள் இருக்கும்போது என்ன சொன்னார்கள்? லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்களே, அந்த யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்களுடைய கபரை கட்டலை, அவங்களுடைய கபரை தர்காவை ஆக்கலை சஹாபாக்கள்லாம். எதனால? அதை தடுத்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனவருக்கு கட்டாதீங்க, பூசாதீங்க, அதே மாதிரி லாத்த ஜஸ்ஸஸ் வளர் குபூர் கபரை பூசாதீர்கள், சந்தனம் போட்டு பூசாதீங்க, சிமெண்டை போட்டு பூசாதீங்க, காரையை வச்சு பூசாதீங்க, களிமண்ணை வச்சு கூட பூசாதீங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்க, நம்ம என்ன செய்யறோம்? அவங்க பேரால தர்கா கட்டி வச்சிருக்கும் பொழுது அது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள ஒரு காரியம், இஸ்லாம் மாதிரி ஆக்கினது யாரு? இந்த தடையை போட்டது யார்? நம்ம தானே. அப்ப என்ன நம்ம முடிவுக்கு வர வேண்டும் என்றால், அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும், இந்த நாள் கிறுக்கன் செய்யறதை வச்சுட்டு இஸ்லாத்தை எடை போடாதீங்க, இதெல்லாம் இஸ்லாம் அல்ல, இந்த அருகு ஒரிஜினலான கடற்கு வந்து பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் இதை ஃபாலோ பண்றோம் என்று பாருங்கள் என்று உங்களை எல்லாம் உடைய திருச்சியில் வச்சு கூட்டினா அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஆமா இவ்வளவு மக்கள் கரெக்டா இருக்காங்களா, இவ்வளவு நல்ல கடைகள்லாம் தெரியாம போச்சே, இவ்வளவு ஒரிஜினல் கடைகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம தெரியாம போய் ஏமாந்துட்டோமே என்று அந்த மக்களுக்கு ஒரு மெசேஜை வைக்க வேண்டும். நாம போட்ட தடையை தகர்த்து எரிய வேண்டும். இஸ்லாம் என்பது இதை அறியாத முஸ்லீம்கள் செய்யற காரியம் அல்ல, குர்ஆன்ல உள்ளதான் இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் இஸ்லாம் என்கிற உண்டாக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டை பார்க்கும் பொழுது மக்களுக்கு என்ன தெரியும்? முஸ்லீம் அல்லாத மக்கள் பார்ப்பார்கள், இந்த கூட்டம் ஒரு கடவுளை வணங்குகிறது, இவர்கள் செத்து போனால வணங்க மாட்டார்கள், அல்லாஹ் வைத்தவரை யாரை வணங்க மாட்டார்கள், ஒரு இறைவனைத்தான் வணங்குவார்கள், திருவிழா என்ற பெயரில் பணத்தை வீணாக்க மாட்டார்கள், மூடநம்பிக்கை செய்ய மாட்டார்கள் என்பதை இத்தனை லட்சோ லட்சம் மக்கள் செய்து காட்டுகிறார்கள் என்ற செய்தி போனால் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அதே மாதிரி மனிதனுக்கும் கடவுளுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தெளிவாக எடுத்து வச்சாங்க. மனுஷன் மனுஷன்தான், ஒரு காலத்திலையும் அவனுக்கு இறைத்தன்மை வராது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்ச ஒரிஜினலான உண்மையான மார்க்கம். இன்னைக்கு என்ன உலகத்தில் இருக்கிறது? எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய ஒரு புனிதர் அல்ல குருநாதர் அல்ல தவம் செய்தவர் அப்படின்னு ஒரு பேரை எடுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் மனிதர் அல்ல என்று நினைக்கிறார்கள், அவருக்கு இறைத்தன்மை வந்துவிட்டது நினைக்கிறார்கள், அவர் நம்மை போன்றவர் அல்ல என்று நினைக்கிறார்கள். இதை பார்த்து எல்லாரும் வெறுக்கிறான், உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறான், என்னடா இவனை போய் கடவுளுங்க, நம்மளை மாதிரி இவன் இருக்கிறான், என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று வெறுக்கிறார்கள். ஆனாலும் எங்க அப்பா மாட்ட இப்படிதான் சொல்லி தந்துட்டாங்க, நாங்கள் இதுல இருந்துட்டு போறோம் என்று இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அது தவறானது சரியானது ஒன்று காட்டணுமா இல்லையா? இங்கே பார், யாராக இருந்தாலும் மனுஷனை மனுஷனை பார்க்குறாங்க, மனுஷனை கடவுளாக பார்க்கல, மனுஷனுக்கு தெய்வீகத்தன்மை கொடுக்கவே இல்லை சொல்லி நீங்கள் இந்த மார்க்கத்தை காட்டி இருந்தா அவன் பார்த்துருப்பான் வித்தியாசத்தை. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எவனாவது ஒரு ஜுப்பா போட்டால் போதும், பெரிய தலப்பாக கட்டிட்டா போதும், பெரிய தாடி வச்சுட்டா போதும், நம்மளில் உள்ள அறிவியலர்கள் எப்படி அவனை பார்க்குறீங்க? அவன் என்னமோ ஒரு கடவுளுடைய புள்ள மாதிரி பார்க்குறீங்க, கடவுள் தன்மை வந்து விட்டுதல் பார்க்குறீங்க, அவன்கிட்ட கையை கொடுத்தாலே பாக்கியம், கையை கொடுக்குற போட்டி போடுறான், என்னடா உன் கை மாதிரி தானே அவன் கையும் இருக்கு, ஒரு மத குரு வந்து விட்டார் என்று சொன்னால் காலமே விழுவுறாங்க. முஸ்லீம்னு சொல்லிக் கொள்றான்,
முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே உள்ள மதகுருகளை, முஸ்லீம் மதகுரு ஆலிம் சார் இருக்கார, மௌலவி இருக்கிறார, மௌலானா இருக்கிறார, அவரை உட்கார வைத்து விட்டு அவர் ஒவ்வொருத்தனா தொட்டு தொட்டு முத்தம் கொண்டு போறார். அவர் என்ன செய்யறார், உட்கார வைத்து விட்டு ஒத்தருவா காசா மாற்றி வச்சிருப்பாரு, 1 லட்சம் 2 லட்சம் நன்கொடை கொடுத்துட்டு அவருடைய கையால் அந்த ஒத்தருவாயை வாங்குறது. கியூல யாரு, ஒரு மனுஷன், நம்மள மாதிரி ஒரு மனுஷன், நம்மள மாதிரி மலை ஜலத்தை சுமந்துகிட்டு ஒரு மனுஷன், எந்த விதமான தெய்வீக தன்மையும் இல்லை, ஓங்கி அரஞ்சாக்கியில் விழுந்துருவான். நம்மளுக்கு மாதிரி அவனுக்கு எல்லா பலவீனமும் இருக்கிறது, நம்மளை விட அதிக ஆசை இருக்கிறது, அதிக பணத்தாசை இருக்கிறது, நம்மளை உழைச்சி சம்பாதிக்கிறோம், இவன் ஏமாத்தி சம்பாதிக்கிறான் என்று வெறுப்பதற்கு பதிலாக மகான் என்றும் பெரியார் என்றும் சேக என்றும் மத குருமார்களை உட்கார வைத்துக் கொண்டு அவன் தொட்டாலே புனிதம், பார்த்தாலே புனிதம், அவன் நமக்கு ஆசி வழங்கினா புனிதம் என்று நினைக்கிறீர்களே. அவன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாப்பானே இல்லையா, என்னங்கடா இது, நாங்கள் சாமியார் காலில் உழுவுறோங்கிறீங்க, நீங்கள் அஜத்து காலில் உழுவலையா, எது கூப்பிடுறீங்க, நீங்கள் எதற்கு அழைக்கிறீர்கள், அது எங்கிட்ட இருக்குது, எங்களிடம் இருக்கிறதுக்கே நீங்கள் அழைக்கிறீங்க, அப்போ எங்களிடம் அதை விட ஜாஸ்தியாக இருக்கிறத, உங்கள்கிட்ட 4 மகா இருந்தால் 400 மகா இருக்காரு அப்படின்னு நினைப்பானேயானால் இந்த மார்க்கத்துக்கு வருவானா. அப்போ என்ன காட்டணும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு காட்டினார்கள், எப்படி காட்டினாங்க, ஆன்மீகத்திலேயே இந்த இந்த உம்மத்தில் இந்த சமுதாயத்தில் ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் இருக்குது. அவங்கள விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியார் கிடையாது என்று நம்ம நம்புறோமா இல்லையா. அவ்வளவு பெரிய மகானாக இருந்தும், அவ்வளவு சிறந்த மகானாக இருந்தும் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்ன போதனை என்ன, இன்னமா ஆன பஷரும் இசலுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன். இப்படி சொன்ன எந்த ஆன்மீகம் இருக்கான், மத குரு என்று சொல்லிச்சு தரப்பாச்சுப்பாங்க ஏமாத்திரா, இஸ்லாத்தின் பேரில் இந்த மாதிரி முகமது நபி இருந்தாங்களா, மத குருக்குன்னு தனி ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆடை போட்டாங்க, அந்த மக்கள் எல்லாம் எந்த உடை உடுத்தினார்களோ அந்த உடையைத்தான் உடுத்தினார்களே தவிர நம்மளை தனியாக காட்டணும், அச்சத்துக்கு தனி ட்ரெஸ் போட, அரக்கை சட்டை போட்டு ஆரம்பிச்சா பார்த்துருக்கே நீ, ஏன் போட்டா என்ன கேடு, உன்னை விட தனியாக காட்டணுமா, அரக்கை சட்டம் சாதாரண மக்களுக்கு உள்ளது, முழுக்கை சட்டை போட்டால் கூட பார்க்கலாம், அது ஜிப்பா போடணும், முழங்கால் கீழே தொங்குற அளவுக்கு ஜிப்பா போட்டு ஒரு தலப்பாவும் கட்டினா தான் அவர் அவருடைய தனி அந்தஸ்து காட்டுறீர்கள. இப்படி நபி இருந்தாங்களா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருப்பாங்க, வெளியூர்லேருந்து கேள்விப்பட்டு முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்காராம், நல்ல கொள்கையெல்லாம் சொல்கிறாராம், நம்மளும் போய் பார்த்து இஸ்லாத்தை தழுவி கொள்வோம் அப்படின்னு வருவாங்க. பள்ளிவாசலில் முகமது சல்லாசனம் இருப்பாங்க, அவங்க தோழர்களும் இருப்பார்கள், வந்தவங்க கேட்பாங்க, ஐயுக்கும் முகமது, இந்த கூட்டத்தில் யார் முகமதுன்னு கேட்பாங்க, கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லா மக்களோடையும், முகமதுக்கு தனி கிரீடம் இருந்தால், உயர்ந்த சேர் இருந்தால், தனி ட்ரெஸ் இருந்தால் பார்த்தவனை கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா, மக்களோட உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா வர்றவனுக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்க்காதால் வந்தான்னு வைங்க, முகமது யாருன்னு கேட்பான், ஐயுக்கும் முகமது, ஹதீஸில் அடிச்சு சாப்பிட்டு அடிச்சு பாரு, ஐயுக்கும் முகமதுன்னு வார்த்தை அடிச்சு பார்த்தா எத்தனை சந்தர்ப்பங்களில் வந்து வெளியூருக்காரங்க முகமதுனா யாருன்னு சொல்லி முகமது இருக்கிற சபையில் கேட்குறாங்க. எதை காட்டுது இது, அவர் மக்களிடமிருந்து தனித்திருக்கவில்லை, எல்லாரையும் போல இருந்தார், அவர் தனி ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளவில்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படித்தான் அவரும் இருந்தார், மக்கள் அணிந்த ஆடைகளை தான் அவரும் அணிந்தார். அந்த மார்க்கத்தை பார்த்தான வருவானா, நீ தனி ட்ரெஸ், தனியான ஒரு அந்தஸ்து, சாப்பிட போனா கூட ரெண்டு கொட்டுறா தாண்டு கேட்கறான், எப்படி ஆளா இருக்கான்னு கேட்டா வயிறுலையுமான டபுள் உங்களுக்கு, அடைய சாப்பிட்றதுக்கு போனீங்கன்னா உங்களுக்குலாம் கல்யாண விருந்தில் 1 கொட்டுரா கொடுத்தா, மூணு விருந்தில் 1 கொட்டுரா கொடுத்தான்னு சொன்னால் அஜரத்துக்கு 2 வைக்கணும், எனக்கு நான் அசத்து 1 வைக்கிறேன். அப்போ எல்லாத்துலேயும் இப்போ டபுள் டபுள், அந்தஸ்தில் டபுள், காசில் டபுள், ட்ரெஸ்ஸில் டபுள், 2 ஆளுக்கு போகிற சட்டை 1 ஆள் போனது, உன் ஜிப்போ அவன் 2 வாட்டி 2 சட்டை போடுவான், அப்போ எல்லாமே டபுள் டபுளாக வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நரகத்துலேயும் டபுள் தான் வருவேன் அப்படி சொல்கிற அல்லாஹ் கேட்டா ஆத்திகம் லேபஞ்சம் அதாப், 2 மடங்கு அதாப்பை கொடுத்து கேட்பாங்களாம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி இங்கே உள்ள மதகுருமார்கள் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் எப்போ வந்திருப்பான், அவன் பார்க்குறான் அங்கே உள்ள எல்லாம் இங்கே இருக்குது, அதே மாதிரி அங்கே செய்ய அம்புடுங்கிறான், தீச்சேங்கிறான், தீச்சையில் அவன் சொன்னான்னா இவன் பையன் முறியுதுங்கிறான், ஒரு பெரியாரை போய் பார்க்கணுமா, அவர்கிட்ட கையை கொடுத்து உறுதிமொழி வாங்கிட்டோம்னு சொன்னால் அவர் பவரை ஏற்று வரான் நமக்கு,
யாரு அந்த சீகன் வரக்கூடியவர், அவரை பார்த்தாலே பவர் ஏற்றக்கூடிய சீகளாக இருக்கிறாங்களாம், தொட்டாலே பவர் ஏற்றுவாங்களாம். அவங்க கையிலேருந்து ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்றாலேயே அதில் பவர் ஏறுமா? இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மனுஷனை என்னடா பவர் ஏறுனுச்சு? அவன் உன்னை மாதிரி சாப்பிட்றானா இல்லையா, உன்னை மாதிரி குடிக்கிறானா இல்லையா, அவன்கிட்ட நீங்கள் பார்த்த கூடுதல் சக்தி என்ன? ஒருத்தர் சீகன் நினைக்கிறீங்களே, ஒருத்தர் மகான் நினைக்கிறீங்க, எதை கூடுதலாக பார்த்தீங்க? அந்த ட்ரெஸ்ஸுடைய சைஸை தவிர, தாடியுடைய சைஸை தவிர, தலையில் சுற்றி இருக்கிற தலப்பாவை தவிர, என்னடா அந்த கூடுதலாக பார்த்தீங்க? உன்னைய மாதிரி தான் அவனும் பார்க்குறான், முதுக்கு பின்னாடி நின்று பார்த்து அவன் தெரியுமா என்ன மகான் என்னத்தை நீ பார்த்துட்ட? அப்போ சாப்பிடாம முன்னாளைக்கு இருப்பானே? டபுள் டபுள் நிறைய கேட்குறான், ருசி ருசியாக கேட்குறாங்க. நம்மளா சும்மா தரையில் போட்டு தூங்கிடுவோம், இந்த மகான்கிறவன் குஷன் தான் தூங்குறான். குஷன் வேணும், நாக்கு குறிச்சி அஜர்த்துக்கு விருந்து எப்படி கூட்டுறோம்? அஜர்த்த விருந்து கூட்டு போனால் எப்படி கொடுக்குறீங்க? நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியா கொடுப்போம்? இல்லை, அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வகை வகையாக செஞ்சீங்க. தடி நாக்கு, எங்கள் நாக்கை விட உன் நாக்கு தடியாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் அவன் எப்படி கம்பேர் பண்ணி பார்ப்பான்? சார் எல்லாம் ஒன்று தானே, சும்மா சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து இவங்கள்ட்ட அதே தான் இருக்குது. நாம் எதில் நம்மளை எப்படி மகான்கள்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ இவங்களையும் தான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏமாத்துற ஆள் தான் மாறுமே தவிர சித்தாந்தம் மாறாத அவன் நினைக்கிறான். ராமசாமி மாத்துறதுக்கு போல அப்துல் காதர் ஏமாத்த போறாரு. இப்போ எதுக்குமே நம்ம ஏமாறுனு, இது வரைக்கும் ராமசாமியிட ஏமாந்துக்கிட்டு இருந்தோம், இஸ்லாத்தில் சேர்ந்தா அப்துல் காதர் ஏமாத்துவார், முஸ்தபா ஏமாத்துவார். ஏமாத்துற ஆள்கள் மாறுமே தவிர மனுஷனுக்கு தெய்வீகத்தன்மை இல்லைன்னு வந்துருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சில சஹாபாக்கள், முஆத் இப்னு ஜபல் போன்ற சஹாபாக்கள் வர்றாங்க. அவங்க பல ஊர்களுக்கும் போய் பல காட்சிகளை பார்த்து விட்டு நபிகள் நாயகத்தோடு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பல ஊர்களுக்கு போகிறோம், அந்த ஊரில் எல்லாம் தலைவர்கள் காலில் மக்கள் விழுகிறாங்க. நாங்கள் போன ஊர்களில் எல்லாம் தலைவர்களை நிற்க வச்சு அவங்க காலில் போய் விழுகிறார்கள். இப்போ ஜெயலலிதாவுக்கு முன்னாடி எப்படி இந்த அமைச்சர்கள்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ இந்த மாதிரியான காட்சி அந்த காலத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் அவர் பார்த்துட்டு மன்னர்களுக்கு முன்னாடி எல்லாரும் காலில் விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் மன்னருக்கு மன்னராக இருக்கிறீங்க, மதகுருவுக்கு மதகுருவாக இருக்கிறீங்க, எங்கள் உயிருக்கு மேலாக உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்கள் காலில் நாங்கள் விழணும். யார் கேட்குறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கப்பட்ட தோழர்கள் வெளியூர்களுக்கு போய் அங்கே உள்ள காட்சிகளை பார்த்து விட்டு வந்து அந்த மாதிரி இங்கே எங்களுக்கு வேணும், நாங்கள் விழ போகிறோம். நபிகள் நான் என்ன சொன்னாங்க, காலில் விழுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நானும் மனுஷன், நீனும் மனுஷன், மனுஷன் காலில் மனுஷன் விழாதே. அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் ஆண்கள் காலிலே பெண்கள் மனைவிமார்கள் விழுதாங்களே, அதை உலகமெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்குத, அதை தடுத்தவன் நான். அதையே தடுத்திருக்கும் பொழுது எப்படி நீ விழலாம்? பொதுவாக கணவன் உயர்ந்தவன், கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்றெல்லாம் ஏமாத்தி பெண்களுக்கு புருஷனை தெய்வம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால் காலில் விழுறாங்க. அது உலகத்தில் யாரும் தப்பா நினைக்கல, நபிகள் நாயகம் தப்புண்டாங்க, வள்ளுவர் கூட தப்பா நினைக்கல. வள்ளுவர் உலக பொதுமறைங்கிறான அந்த கூட என்ன பண்றாரு, தெய்வம் தோளால் கொடுணன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை வணங்காம புருஷனை ஒரு பொம்பளை வணங்கினால் பெய்யின மழை பெஞ்சிடும். தெய்வத்தை வணங்க தேவையில்லையா, புருஷங்காலில் உளுந்து கும்பிட்டுட்டீங்கன்னு சொன்னா பெய்யுமா மழை பெஞ்சிருமா? யாரு பத்தினி? தான் பத்தினி. புருஷனை கடவுளாக நினைத்தால்தான் பத்தினி என்று உலகமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அதை தடுத்தாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஏண்டா மனுஷங்காலில் மனுஷன் உள்ள தடுத்திருப்பானா? மனிதன் காலில் மனிதன் விழலாம் என்று இருந்தால் புருஷங்காலில் பொண்டாட்டி விழுந்தாங்களே, அதை என்ன தடுத்தேன்? அதையாவது உயர்வு இருக்கல, ஒரு ஆண் பெண்ணுங்கிற வகையில் பெண்ணை விட ஆண் உயர்வுங்கிற உடல் ரீதியாக சம்பாதிக்கிறதுனால ஆற்றல்னால கொஞ்சம் கூடுதல் உள்ளவனாக இருக்கிறான். அப்படி இருந்தும் கூட, டிஃபரெண்ட் இருந்தும் கூட, வித்தியாசம் இருந்தும் கூட, உலகத்தில் உள்ள எல்லாரும் அப்படி செய்திருக்கும் போது கூட அதை தடுத்திருக்கிறேன்னா எங்கால விழுவையா? அப்ப இப்படி இந்த மதகுருமார்கள் இருந்திருப்பார்களே ஆனால் இஸ்லாம் எப்படி வளர்ந்துருக்கும்? அங்கேயும் பார்ப்பான், இங்கேயும் பார்ப்பான், அச்சத்தனமோட உணவு உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துருக்காரு, நம்ம திங்கிறவர் திங்கிறாரு,
யார் அசத்துன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு சபையில் போனால் யார் அஜத்துன்னு தெரியல. இவங்க எப்படி இருக்காங்க, முக்காடெல்லாம் ஒரு சில பேர் வர்றாங்க தனியாக காட்டுற மாதிரி. அப்ப இதெல்லாம் இந்த கோலம் எங்க கத்துக்கிட்டீங்க, இந்த கோலத்தை உங்களுக்கு சொல்லித்தந்தது யாரு? இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெஷல் அடையாளத்தோடு இருந்தாங்களா? அப்ப எல்லா மக்களோடும் மக்களாக கலந்து வாழ்ந்த ஒரு ஆன்மீக தலைவரை வைத்திருக்கிற நீங்க அவரை அறிமுகப்படுத்தாம அவரை மாதிரி வாழாம அவனை மாதிரி வாழ்றவங்க. இவன் எங்க இந்த காப்பீடு இதெல்லாம் இது எங்கேருந்து எடுத்தான்? இந்த தீட்சை முறி இதெல்லாம் எங்க எடுத்தான்? அங்கேருந்து காப்பீடு தானே. தனி ட்ரெஸ் எங்க எடுத்தான்? அங்கேருந்து காப்பீடு தானே. அப்ப இங்க உள்ள மத குருமார்கள் எல்லாம் அங்கிருந்து காப்பி அடித்து ட்ரெஸ் கலை அவன் காவின வெள்ள அப்படி மாத்திக்கிறது. அந்த மாதிரி சின்ன டிஃபரெண்ட் பண்ணி கொண்டு பேரை மாத்திக் கொள்வார்களே தவிர என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்ப என்ன செய்வோம்? திருச்சியில் நம்ம லட்சக்கணக்கான மக்கள் கூடி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம். இங்க மத குருமார்களுக்கு தனி மரியாதை இல்லை. இங்க சேகல் கிடையாது, இங்க ஆசி கிடையாது, இங்க பையத்து கிடையாது, இங்க முடியுது கிடையாது, எல்லாரும் சமம் என்று லட்சக்கணக்கான மக்கள் கூடி காட்டினாதான் அவனுக்கு ஓ இஸ்லாம்னா இதுதான் சரியான இஸ்லாமு, இவங்க போலி இஸ்லாத்தை வச்சிருக்கிறாங்கன்னு காட்டணுமா இல்லையா? அப்ப இந்த ஒரு சிற்கொழி மாநாடு அர்த்தத்தை விளங்கிக்கிறேன். வித்தியாசத்தை தெளிவாக விளக்குவதற்காக, தெளிவான முறையில் அந்த மக்களுக்கு காட்டுவதற்காக இதையும் எடுத்து காட்ட போறோம். மனிதன் மனிதன் தான். இன்னும் சொல்ல போனா இப்ப பாருங்க, இந்த வெள்ளம் வந்துச்சு, மழை வந்தது, சேதம் அப்படி ஒரு சேதம். இந்த சேதம் ஏற்பட்டுச்ச, இதுல நம்ம மத குருமார்கள் எத்தனை பேர் இறங்கினாங்க? தௌஹீத் ஜமாத்தை தவிர, தௌஹீத் ஜமாத்திலே மத குருமார்கள் இருந்தாங்க, அவங்க இறங்கினாங்க. தௌஹீத் ஜமாத்தை தவிர இந்த மௌலானாக்கள் ஜிப்பா போட்டவர்கள் எல்லாம் ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நீச்சல் அடிச்சு நீ போகல, உனக்கு போக முடியல, நீ என்ன மனுஷன் சாக கிடக்கும் போது காப்பாற்றணுங்கிற அறிவு கூட இல்லாத நீ மத குருவா? நீ எங்களுக்கு முன்மாதிரியா? அப்ப நாங்க கிடந்தாலும் அப்படிதான் விட்டு போயிருப்ப? நீ என்ன சொர்க்கத்து கொண்டு போறாங்க துன்யாவுலயே நாங்க வெள்ளத்துல மூலிகை கிடந்த விட்டு ஓடி போயிருவேடா? அப்ப படகுல போனவன் யாரு? மத குருவுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றமே அந்த கொள்கையில உள்ளவர்கள் தான் போக முடிஞ்சே தவிர, ஒரு அசர்த்தையும் காணா, ஒரு இமாமையும் காணா, ஒரு மௌலானவையும் காணா, எல்லாம் யாரு? சின்ன சின்ன பசங்க. மார்க்கத்தை வந்து இந்த தௌஹீதை பின்பற்றக்கூடிய பசங்களும் மக்கள் தான் போய் நின்றோம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? இவங்க எல்லாம் நடிக்கிறார்கள், இஸ்லாத்தை வைத்து ஏமாத்துகிறார்கள். இந்த மார்க்கத்தை அவன் எப்படி தன்னுடைய லாபத்துக்கு பயன்படுத்துகிறானோ அந்த மாதிரி நாமளும் பயன்படுத்திக் கொள்வோம். புண்படுத்துறதுக்கு சொல்லவில்லை, புரிந்து கொள்ள சொல்றேன். இப்ப கிறிஸ்தவ மக்கள் எடுத்துக்கிறேன், கிறிஸ்தவ பாதிரிமார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன செய்வாங்க? சாதாரண நாட்களில் போய் குடிசைகள்லாம் போய் உங்களுக்கு வீடு கட்டி தரணுமா வாங்க, உங்க பிள்ளைகளுக்கு மெடிக்கல் சீட் தரணுமா வாங்க, மருத்துவம் வேணுமா வாங்கன்னு கூப்பிடுவாங்க எல்லாத்தையும். எதுக்காக வேண்டி நீங்க எங்களோட சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதை தருவோம் இதை தருவோம். இது சாதாரண நேரத்தில் யார் வேணாலும் செய்யலாம். வெள்ளம் இல்லாம, மழை இல்லாம, புயல் இல்லாம சாதாரணமாக இருக்கும்போது கேட்டுடலாம். அவங்களாம் இப்ப எங்க போனாங்க? அவங்களாம் இப்பயா இப்ப எந்த பாதிரியார் வந்தாருங்க வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சு வரல? அப்ப என்ன விளங்குறோம்? மனிதநேயங்கிறது இந்த தனித்து காட்டுறான் பாருங்களேன், அவன்கிட்ட மனிதநேயம் இருக்காது. தனித்து காட்டுறவன்ட்ட எந்த சுனாமி வந்துச்சு, எத்தனை சாமியார்கள் களத்தில் இறங்கினா இல்லை, எத்தனை மத கோயில் இறங்கலை, எல்லாமே பொதுமக்கள் தான் இறங்கணும். சாய்பாபாக்களோ சங்கராச்சாரியர்களோ இங்கே உள்ள அஜர்த்தமார்களோ மூலானாக்களோ கிறிஸ்தவர்கள் உள்ள பாதிரிகளோ யாரும் இருக்கணும்? யாரும் தங்களுடைய பணத்தை கொண்டாந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வரவே இல்லை. யார் வந்தா? எல்லா மனுஷனும் சமம் என்று சொல்லக்கூடிய சிந்தனையில் உள்ள நாம மட்டும்தான் நின்றோம் களத்தில். அப்ப இந்த வித்தியாசத்தை விளக்குவதற்காக இப்ப தேவை இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஆற்றல் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டுதான் மனிதனுடைய ஆற்றல். நான் பார்க்கிறேன், நீங்க எல்லாம் பார்க்குறீங்க, அதுக்கு என்ன அளவு? வெளிச்சம் தான் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இந்த கூட்டம் இருக்கிறாங்க, அந்த லாஸ்ட்ல இருக்கிற யார் பேரை பார்க்க முடியுமா? சும்மா ஒரு தலை இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர இன்னான்னு பார்க்க இயலாது. முகத்தடையாளத்தோட பார்க்கறது இவ்வளவுதான் பார்க்க முடியும், இதுக்கு மேலே உள்ளதான் நமக்கு தெரியாது. அப்போ நம்முடைய பார்வை ஒரு லிமிட்டுக்கு உள்ளது. நம்ம கேட்குறோம், இதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. இப்போ நம்ம பயான் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த பக்கம் மைக்க போட்டு கத்துனாங்க நமக்கு விளங்குச்சா? அப்போ ஒரு நேரத்தில் ரெண்டு கேட்க முடியல. நம்முடைய கேட்கிற திறமைக்கு லிமிட் இருக்கிறது. பேசுறதுக்கு ரெண்டு பேச்சு பேச முடியுமா? ரெண்டு பேர் கேட்குறாங்க, உனக்கு ஒரு பதில், உனக்கு ஒரு பதில், ஒரு நேரத்தில் சொல்ல முடியுமா? நெல் ஒத்தனவா அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ மனிதர்களுடைய ஆற்றல் எல்லையெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது என்று வழங்கி வச்சிருக்கிறோம்.
அதுக்கு மேற்கொண்டு கிடையாது. ஒரு மனுஷன் முதுகுக்கு பின்னாடி உள்ளதை பார்க்கறான்னு சொன்னா பொய். ஒரு மனிதன் முதுகுக்கு பின்னாடி உள்ளதை பார்க்க முடியாது. முகத்துக்கு முன்னாடி உள்ளதை அவனால் பார்க்க முடியும். வேணா கண்ணாடி வச்சுட்டு பார்க்கலாம், கேமரா வச்சுட்டு பார்க்கலாமே தவிர நேருக்கு நேரம் பார்க்க இயலாது. இப்படிதான் மனிதனுடைய ஆற்றல் இருக்குன்னு சொல்லும் பொழுது சில பேர் என்ன செய்யறாங்க, அவன் தனக்கு இறை ஆற்றல் இருப்பதாக மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துறான். எப்படி ஏமாத்துறான், உங்க பொருள் காணா போச்சா, இந்த வெத்திலையில மையத்தடை பார்ப்பேன், பார்க்கறானா இல்லையா, பொருள் காணா போச்சுன்னு சொன்னா இந்த மத குருன்னு இருக்கக்கூடிய என்ன செய்யறான்னு கேட்டா மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி உங்க காணா போன ஆடு எங்க இருக்குது, மதுரையில் சிலைமான ஊரில் இருக்குதுன்னு சொல்லுவான். இவன் சிலைமானுக்கு போனான்னு வைங்க, நாங்கள் ஆடு இருக்காது கேட்டால் நான் சொல்லும் போது இருந்துச்சு, நீ போய் சேர்றவங்கள ஓடி போயிருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி காணா போன பொருளை கண்டுபிடிக்கணுமா, அவன்கிட்ட போங்கிறீங்க. அவன் அவன் என்ன சொன்னான், என்னுடைய கண் இங்கே உள்ளதை மட்டும் பார்க்காது 500 கிலோமீட்டர் அப்பால் உள்ளதையும் பார்க்கும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறான். அதே மாதிரி என்ன செய்கிறான், இப்படிங்கிறான், மோகத்தை எடுத்து கொடுக்குறான், இப்படிங்கிறான் மாலை எடுத்து கொடுக்குறான், இப்படிங்கிறான் எனத்தை எடுத்து கொடுக்குறான். இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம பகத்திரி பகலமாக இருக்கார தாத்தா கலைஞர் அந்த அசந்து போய் கூட்டு கூட்டு வந்தார் சாய்பாபா, அவர் பொண்டாடி எடுத்து கொடுக்குறக்காங்க. இதை இந்த மாதிரி மந்திரத்தில் செயின் மோதிரத்தை கொடுப்பதற்காக வேண்டி சாய்பாபா வீட்டுக்கு வர சொல்லி தயாளம்மாளை காலை விழ சொல்லி தயாளம்மாளுக்கு தயாநிதி மாறனுக்கு இந்த உனக்கு இந்த உனக்கு எடுத்து கொடுக்குறாரு. யார் பகத்திரி பகலும் பார்த்துட்டு இருக்கிறார். பகத்திரி பகலவனுக்கு இது பொய்ன்னு தெரியலை. இது எப்படி மனுஷனுக்கு முடியும், இப்படின்னு இப்படி தங்கச்சின்னு வரும், இப்படின்னு மோதிரம் வரும், ஒரு பொருள் வர்ற அந்த ஒரு பொருள் ஒன்றும் இல்லாமல் ஒரு பொருள் வர முடியுமா, இந்த பொருள் மைக்கு வரணும்னா ஒன்றும் இல்லை இப்படின்னு மைக்கு வருமா, வராது. அப்போ மைக்கு வர்றாங்க இங்கே இருக்கிற எடுத்துரணும். ஒரு சாதாரண ஒரு அறிவு இத்தனை வருஷம் பகத்திரி பிரச்சாரம் பண்ணார், பராசக்தி வசனமாக எழுதினார், அப்போ கோயில் கொடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படிலாம் வசனம் பேசினார. எந்த அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினால் அது கல் அப்படின்லாம் பேசினார. அப்படி பேசின வரையே க ஏமாத்தி விட்டானா இல்லையா. ஒருத்தன் வந்தானுங்க மோதல் எடுத்து கொடுத்தாங்கன்னா செயின் எடுத்து கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை. அப்போ அறிவாளிகள்லாம் கூட இதில் ஏமாந்துறாங்க. என்ன செய்கிறாங்க, மனிதனுக்கு சில மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சக்தியும் கிடையாது யதார்த்தம். மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி மனிதனுக்கு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க. இப்படியான விஷயங்கள் இங்கே இருக்கா இல்லையா, அவன் செய்கிற மாதிரி நம்மளும் என்ன செய்கிறான், வா சூனியம் செய்கிறேன், இங்கே வந்து நம்மகிட்ட கூட காசை கொடு, கொண்டாடி புருஷன் பிரிக்கணுமா பிரிக்க வச்சிடறேன், வைத்தவழி வரணுமா வர வச்சிடறேன். என்ன செய்வாராம், அந்த அஜத்திர போனீங்கன்னு சொன்னால் மலையாள மூல நாட்டை போனீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், மாமியாக்காரி வருவான், என் பையன் பொட்டாட்டி காலில் உழுந்து கிடக்கிறான் பிரிங்க 10,000 ரூபா கொடுங்க, இவர் என்ன செய்வாராம், என்னமோ செய்வாராம், மந்திரம் செய்வாராம், அங்கே பிரிஞ்சிருவாங்களாம். இப்படியாக சொல்லி புருஷன் மொண்டாட்டியை பிரிப்பேங்கிறான். எங்கேயே உட்காந்துக்கிட்டு எங்கேயே இருக்கிற புருஷன் மொண்டாட்டி உள்ளத்துக்குள்ளே போய் நுழைஞ்சி பிரித்து வச்சிருவேன்னு சொல்கிறான். அதை நம்புறீங்களா இல்லையா, கையை முடக்குவேன் காலை முடக்குவேங்கிறான் நம்புறீங்களா இல்லையா. அப்போ அந்த மக்கள் பார்க்குறாங்க, என்னடா இது, நம்ம சாய்பாபா செய்கிற வேலை தான் இவங்களும் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மந்திரவாதி செய்கிற வேலை தான் இவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ம ராம்தேவ் பண்ணுற வேலையை தான் இவனும் பண்ணுறான், ஆள் தானே மாறி இருக்கிறான், இதுக்கே நம்ம போகணும், இது இல்லைன்னு சொன்னா தானே வரு, ரெண்டு புழுத்தரிசியாக தானே இருக்குது, சாக்குலாம் வேற, அது வெள்ளை சாக்கில் கட்டுறதா வேற சாக்கில் கட்டுற, உள்ளே பார்த்தா ரெண்டு ஒன்று. அப்போ இரண்டுமே புழுத்து போன அரிசியாக இருக்கும் பொழுது உன் அரிசியை வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, எந்த மனுஷனும் அற்புதம் செய்ய முடியாது, அற்புதம் செய்வதாக இருந்தால் இறைவனுடைய தூதர்கள் நபிமார்கள் அனுப்புகிறான் இல்லையா, அவங்க நான் இறை தூதர் நிரூபிக்கணும், நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில அற்புதங்கள் எல்லாம் கொடுப்பான். அந்த அற்புதத்தை அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி இதுன்னு இல்லா அல்லாட்ட அனுமதி வாங்கி கொண்டு செய்வார்கள். மற்றவன் அல்லாட்ட அனுமதி வாங்க இயலுமா, அவுளியாட்ட எல்லாம் பேசுவானா, அவருக்கு அல்லாட்ட வகி வருமா, அல்ல பர்மிஷன் கொடுப்பானா. நபிமார்களை தவிர எந்த மனுஷனும் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கொள்கையை நம்ம வச்சிருந்தோமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, முகமதே உன்னை நாங்கள் ஏற்றுக்கிற தயாராக இருக்கணும், ஆனால் நீ சில வேலைகளை செய்யணும். என்ன செய்யணும், இப்போ இந்த மதீனாங்கிறது பாலைவனமாக இருக்கிறது, இங்கே இருந்து ஒரு பெரிய நீரூற்று பொங்கி வரணும், செய் பார்ப்போம். யார்கிட்ட கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹத்தா தப்துரலனா மினல் அர்தி யம்புவா, இந்த பூமியில் பெரிய நீரூற்று பொங்கி வர வேண்டும்,
இதை செஞ்சா உன்னை ஏத்துக்கிடுவோம். அவு தக்குனலக்கு பைத்துன் மென் சுகுருவின், உனக்கு தங்க வீடு இருக்க வேண்டும், தங்கத்தால் வீடு இருக்கணும். குடிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ ரசூலுங்கிற, நீ உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா இருந்தா உன் வீடு மந்திரத்தை தங்கமாக மாறிவிட வேண்டும், அப்ப நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்படி எல்லாம் கேட்டாங்க. அல்லது என்ன செய்யணும், அவ தர்காபிசமா இப்படி நிக்கிற மேனிக்கு மேலே ஏறி போகணும். ரசூலோட கேட்குறாங்க, மேலே ஏறி போயிட்டு மேலே இருந்து இறங்கி வா, இறங்கி வரும்போது புஸ்தகத்தை கொண்டு வா குர்ஆன் சொல்லி ஏற்றுக்கிறோம். நீ மேலே ஏற நாங்கள் பார்க்கும் பொழுது மேலே ஏற வேண்டும், வெறுங்கையில் ஏறிட்டு வரும்போது புஸ்தகத்தோட வரணும், அப்ப அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லி ஏத்துக்கிறோம். அவ தர்காபிசமா வானத்தில் ஏறி மேல போ, உல நூமினல் ருக்கிக்க, நீ மேல போனதை நாங்கள் நம்ப மாட்டோம். ஹத்தா துனசில் அலைனா கிதாபன் நக்ரவு, நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்தாலே தவிர உன்னை நம்ப மாட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன ரசூலுல்லா, இதான பெரிய விஷயம், நான் செய்யணும் பாரு அப்படியே சொன்னாங்க. அப்படியே செய்ய சொன்னான் அல்ல அல்லன்னு சொன்னான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சுபஹான ரப்பி, என் இறைவன் தான் எல்லா பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டு தூய்மையானவன், ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாக இருக்கிறேன்டா, நான் அல்லவா இல்லடா, நான் உண்ட அல்லான்டா சொன்னேன், அல்லான்னு சொன்ன இதெல்லாம் செய்ய சொல்லு, அல்லா இல்லை நான் மனிதன், நான் தூதன், நான் மனிதனாகவும் தூதனாகவும் இருக்கிறேனே தவிர என் இறைவன் செய்கிற வேலை என்கிட்ட கேட்காத, நான் இறைவன்ட்டு உன்ட்ட வாதம் பண்ண இதெல்லாம் செய்ய சொல்லு, நான் கடவுள் கிடையாது, இறைவன்ட்ட மெசேஜை வாங்கி உனக்கு தரக்கூடிய தூதன், என்கிட்ட இதெல்லாம் கேட்குற, இப்படி சொல்லு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு பதில சொல்லுங்கள், என்ன சொல்லுங்க, சுப்ஹான ரப்பி, என் இறைவன் தான் எந்த பலவீனமும் இல்லாதவன், சுபஹானா ஒரு பலவீனம் இல்லாதவன், எந்த பலவீனமும் இல்லாதவன் என் இறைவன் தான், அவன் தான் நினைச்சவன் செய்வான். ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாக இருக்கிறேன் தூதராக இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீ எப்படி செய்வ, எங்களுடைய ரசூலுக்கு அந்த பவர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பவர் இல்லை, நீ வந்து இது இல்லாத உண்டாக்கிடுவியா, எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த சாய்பாபா செஞ்சதெல்லாம் உங்களுக்கு அவர் பேராசிரியர் நினைஞ்சார், பிடிச்சார், வாட்ச் எடுத்து கொடுத்துருந்தார். கொஞ்சம் காலமாக சாய்பாபா இருக்கும் என்ன பண்ணிட்டார்னு கேட்டால், டைட்டான் கம்பெனி இருக்குல்ல, டைட்டான் கம்பெனியுடைய வாட்ச் தான் கொடுப்பார், ஆசி வழங்கினா இப்படி பாரு டைட்டான் வாட்ச் வந்துடும், இதை கொடுப்பார். பிந்தி தான் தங்கச்சையனை மாற்றிக்கிட்டது, அப்போ டைட்டான் தான் கொடுப்பார். கொடுத்துட்டு என்னாச்சுன்னு சொன்னால், இது எப்படி கொடுக்குறான்னு சொன்னால், இவங்க உள்ளே நுழைஞ்சு பார்த்தா சாய்பாபாவுடைய அந்த மடத்துக்காக வேண்டி டைட்டன் கம்பெனியில் வந்து 10,000 வாட்ச் வாங்கியிருக்கிறாங்க மொத்தமாக. அந்த பில்லை எடுத்துட்டு வந்துட்டாங்க, அந்த பில்லை எடுத்துக்கொண்டு மக்களெல்லாம் கூட்டி, இங்கே பாருங்கள், வாட்சி உண்டாக்குறதா இருந்தால் அது டைட்டான் வாட்சி கொடுக்கணும், மேட் இன் தேவலோகம் கொடுக்க வேண்டியதானே, அப்போ டைட்டான் வாட்சி கொடுக்கணும், டைட்டான்ங்கிறது இங்கே பெங்களூரில் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய வாட்சியை தான் கொடுக்குறான்னு சொன்னால், அங்கேருந்து களவான்ட்டு வந்திருக்கணும், இல்லாட்டி வாங்கிட்டு வந்திருக்கணும், எப்படி உனக்கு வர அந்த வாட்சி என்ன கொடுக்குறீங்க, இல்லாத வித்தியாசமான வாட்சி கொடுக்க வேண்டியதானே, HMD வாட்சி. கடைசியில் பில்லை கொண்டாந்து வெளி மக்கள்லாம் கூட்டி வெளியிடுறாரு. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பெரிய முடிகளுக்குள்ள வாட்சியை மறைச்சி வைக்கிறது, சட்டைக்குள்ளே வாட்சி மறைச்சி வைக்கிறது, அந்த செயினை வந்து உள்ளே இப்படி எடுக்கிறது, இதெல்லாம் வீடியோவில் குளோஸ் அப்பில் எடுத்து காட்டினாங்க, இவன் எப்படி செயின் எடுக்கிறான் பாருங்கள், உதறது உள்ள ஒரு செயின்.